முகநூல் டிக்டாக் ஆகிய சமூக வலைதளங்களும் மூலம் இளைஞர்களிடம் பழகி காதல் வலை வீசி சிலரை திருமணம் செய்து கொண்டு அவர்களது வீட்டில் உள்ள பொருட்களை திருடிச் செல்லும் கில்லாடி பெண்ணை கைது செய்ய கோரிக்கை எழுந்திருக்கிறது. கில்லாடி பெண் சிக்குவாரா? பல இளைஞர்களை ஏமாற்றி திருமணம் செய்து மோசடியில் ஈடுபட்டுள்ளார் இந்த மீரா. வெரைட்டி வெரைட்டியான ஆண்களுடன் பழகியதால் அவர்களுடன் என்ன பேசினோம், என்ன வாக்குறுதி அளித்தோம் என்பதை மறந்துவிடாமல் இருக்க டைரியில் எழுதி வைத்து ஏமாற்றியுள்ளார் இந்த பெண். மீரா, நிஷா, ரஜு, புன்னிச்சா என பல பெயர்களில் காதல் வேஷம் போட்டது எப்படி? மயிலாடுதுறை மாவட்டம் மணக்குடி கிராமத்தை சேர்ந்தவர் 26 வயதான பாலகுரு கார் ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார். டிக்டாக் முகநூலில் அதிகம் நேரத்தை செலவிடும் இவர் பெண்கள் பதிவிடும் வீடியோக்களுக்கு கமெண்ட் போடுவதை வழக்கமாக கொண்டுள்ளார். 2018 நவம்பர் மாதம் பாலகுருவுக்கு முகநூலில் மயிலாடுதுறை மூவலூரை சேர்ந்த மீரா என்ற பெண் அறிமுகமாகியுள்ளார். ஆரம்பத்தில் நட்பாக பழகியவர்கள் தங்கள் அந்தரங்க விஷயங்களை பகிர்ந்து கொள்ளும் அளவு நெருக்கமாகி உள்ளனர். தொடர்ந்து சில வாரங்களில் அப்பெண்ணின் பெயர் மீரா இல்லை என்பதும் அவர் மேட்டுப்பாளையம் மகாதேவபுரத்தை சேர்ந்த சதகத்துல்லா மகள் ரஜு புன்னிசா என்பதும் தெரிய வந்தது. அந்த நிலையிலும் பாலகுருவின் நட்பு காதலாக மாறி ரஜு புன்னிசாவை திருமணம் செய்து பாலகுரு வீட்டிலேயே குடும்பம் நடத்தி வந்தார். திருமணமாகி சில நாட்களில் பாலகுரு வெளியூர் சென்ற நேரங்களில் எல்லாம் வேறொரு ஆண் வந்து செல்வதாக அவருக்கு தகவல் கிடைத்துள்ளது. சந்தேகமடைந்த பாலகுரு ரகசியமாக ரஜு புன்னிசாவை கண்காணித்ததில் பல திடுக்கிடும் தகவல்கள் கிடைத்துள்ளன. மனைவியின் செல்போனை சோதனை செய்ததில் ஏற்கனவே மேட்டுப்பாளையத்தில் இரு இளைஞர்களுடனும் மயிலாடுதுறை மூவலூரில் உமேஷ் என்ற இளைஞருடனும் அவருக்கு திருமணமான புகைப்படங்கள் இருந்தன. அத்துடன் பல ஆண்களுடன் திருமணம் செய்வதாக ஆசை காட்டி பழகி வந்ததும் தெரிய வந்துள்ளது. பழகிய ஆண்களை கணக்கில் வைத்துக் கொள்ள முடியாததால் எந்தெந்த ஆணுடன் எப்படி பழக்கம் ஏற்பட்டது, அவர்களிடம் என்னென்ன சொன்னார், யார் யாரிடம் திருமணம் ஆசை காட்டியுள்ளார் என டைரி ஒன்றில் விலாவரியாக குறிப்புகள் எழுதி வைத்துள்ளார் ரஜு புன்னிசா. பாலகுரு அந்த டைரியை பார்த்து அதிர்ச்சியடைந்தார். ரஜு புன்னிசா செல்போனில் இருந்த எண்களுக்கு பாலகுரு தொடர்பு கொண்டு கேட்டபோது அவரால் பலர் மோசடிக்கு ஆளாகி இருப்பதும் அம்பலமானது. இதையடுத்து பாலகுரு ரஜு புன்னிசாவை கண்டிக்க அவர் கோபப்பட்டு பாலகுரு வீட்டிலிருந்து 70,000 ரூபாய் ரொக்கத்தையும் 1 பவுன் தங்கச் சங்கிலியையும் திருடிக் கொண்டு தலைமறைவாகிவிட்டார். ரஜு புன்னிசாவை பற்றி மேட்டுப்பாளையத்தில் உள்ள அவரது தாய் மும்தாஜுக்கு தொடர்பு கொண்டு கேட்டுள்ளார் பாலகுரு. ஆனால் எந்த பதற்றமும் இல்லாமல் பேசிய மும்தாஜ், என் பெண் அப்படித்தான் இருப்பார் என்றும் கொலை செய்து விடுவேன் என்றும் மிரட்டியுள்ளார். பாதிக்கப்பட்ட பாலகுரு மயிலாடுதுறை டிஎஸ்பி அலுவலகத்தில் ரஜு புன்னிசா மீது பல ஆண்களை ஏமாற்றியது தொடர்பாக புகார் அளித்துள்ளார். ஆனா அவங்க உண்மையான வயசு 40 வயசு ஆகுது. இப்போதைக்கு அந்த ஆவரத்தில் கூட வயசு கம்மி பண்ணியிருக்காங்க.
ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்க பேர் நாலு பேர் அஞ்சு பேர் இருக்கு, அவங்க ஒரிஜினல் பேர் ரஜித் இருக்காங்க. ரெண்டாவது மீரான்னு சொல்லிட்டு பழகிருக்கு, மீரான்னு சொல்லியிருக்கு, ஃபாத்திமா பானுன்னு சொல்லியிருக்கு. இந்தமாதிரி நாலு பேர் இருக்குங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பசங்களே பார்த்தீங்கன்னா 40-60 பேருக்கு வந்து டைரியில் நம்பர்லாம் எழுதி வச்சுருக்காங்க. எல்லாமே ஃபேஸ்புக்கில் மேட்ச் ஆகுதுங்க நம்பர் எல்லாமே. இது வந்து அடுத்த பசங்களை வந்து ஏமாற்றக்கூடாதுங்க. இந்த நம்பர் பசங்க யாரும் என்னை ஏமாந்துடக்கூடாது. நான் ஏமாந்துட்டேன், பட் இதை நான் சும்மா விடவும் மாட்டேன். ஸோ அடுத்த பசங்களை ஏமாற்றக்கூடாது என்பதற்காக தான் நான் இந்த மீடியாவுக்கே நான் வந்திருக்கேன் ஓப்பனாக. இதை மேற்கொண்டு யார் யார் பார்க்குறாங்களோ இந்த ஃபோட்டோவில் உள்ள பெண்ணை நம்பாதீங்க யாருமே. போலீசார் அவரது புகாரின் பேரில் விசாரணை நடத்தி வருகின்றனர்.